ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஈஸ்வர். நம்ம இந்த வீடியோவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா அதோட கோல்ஸ், அதாவது எய்ம்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறமா இந்த ஹியூமன் சொசைட்டிக்கு அது ஒரு த்ரெட்டாக டேஞ்சரானு பார்க்கலாம். ஸோ ஏஐன்றது இன்னொரு விதமாக சொல்லுவாங்க, எம்ஐன்னு சொல்லுவாங்க, அதாவது மெஷின் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா இந்த இன்டெலிஜென்ஸ் வந்து நேச்சுரல் இன்டெலிஜென்ஸோட கான்ட்ராஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது ஹியூமனோட இன்டெலிஜென்ஸோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும், கிட்டத்தட்ட அதை அச்சீவ் பண்ணணும், ஆனால் அந்தளவுக்கு அந்தளவுக்கு ஒரே மாதிரி ஆகிடக்கூடாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிவைஸ் இருக்குன்னா அது என்ன பண்ணணும்னா, அது வந்து சரௌண்டிங் என்விரான்மெண்ட்டை சென்ஸ் பண்ணி அது என்விரான்மெண்ட்டோட ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி அதோட ஆக்ஷன்ஸை மாற்றிக்கணும், ரெகுலேட் பண்ணணும். ஸோ அதுதான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டிவைஸோட ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்னென்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆர்டிஃபிஷியல்ன்றது ஒரு கம்ப்யூட்டர்னு எடுத்துக்கிட்டா அதில் வந்து இன்டெலிஜென்ஸ் கண்டிப்பாக இருக்காது. நம்ம என்ன இன்ஸ்ட்ரக்ஷனோ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது நம்மளுக்கு சால்வ் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அதுவாகவே அதுக்கேற்ற மாதிரி அதுவாகவே ஒரு சில ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணிக்கும். நம்மளோட இன்புட் இல்லாமலே அதுக்கு ஏற்ற மாதிரி அது ப்ராப்ளம் சால்வ் பண்ணிக்கும். அதுக்கப்புறமா இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்மளோட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேர்ன் பண்ணுற விதம் எப்படின்னா, நம்மளோட ஹியூமன் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் அதுக்கப்புறமா டிவைசஸ் எல்லாமே ஒர்க் ஆகணும்னு எல்லாரும் எய்ம் பண்ணுறாங்க. அது எப்படின்னா, இப்போ நம்ம ஒருத்தர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறோன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்சஸ்லாம் நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி அவங்களோட ஃபெயிலியர்ஸ், சக்ஸஸ் இதெல்லாமே ஒரு மெஷின் ஒருத்தர்கிட்ட நம்ம பேசும்போது நம்மளுக்கு அவங்கள்ட்டேன்னு தெரியும். ஸோ இப்போ ஒரு மெஷின் இன்னொரு மெஷினோட கம்யூனிகேட் பண்ணும்போது அது 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 பண்ண ப்ராப்ளம்ஸ், அதை சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு எவ்வளோ ஃபெயிலியர் ஆகிருக்கு, எவ்வளோ சக்ஸஸ் ஆகிருக்கு அப்படின்றத அது லேர்ன் பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த மெஷின் தன்னையே மாற்றிக்கும். ஸோ இதெல்லாம் தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இப்போ அதோட கோல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கோல்ஸ் என்னன்னு பார்க்க முன்னாடி என்னென்ன எதெல்லாம் ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்னு கன்சிடர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ சாதாரணமாக ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுன்றது இது வரைக்கும் நம்ம அச்சீவ் பண்ணல, இன்னும் நிறையா இருக்குது. இப்போ இருக்கிறதுலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லை, இன்னும் நம்ம நிறையா பண்ணணும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். ஸோ இப்போ வந்து ஒன்று வந்து இருக்கும், அது பேர் வந்து ஓசிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா, இப்போ ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னைசேஷன் ஓசிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னா, இப்போ ஒரு ஃபோட்டோ இருக்குன்னா அதில் டெக்ஸ்ட் இருக்குன்னா அதில் ஒரு சில டெக்ஸ்ட் இமேஜஸ்லாம் இருக்குன்னா அதை நம்ம ஸ்கேன் பண்ணும்போது நம்ம அதை எடிட் பண்ண முடியாது. இல்லை, ஒரு ஃபோட்டோ எடுத்து நம்ம ஒரு ஸ்கேனரில் ஒரு பிரிண்டட் பேப்பர் எடுத்து ஸ்கேனரில் வச்சோம்னா ஸ்கேன் பண்ணி அது ஒரு இமேஜாக தான் கொடுக்கும். அதுவே நம்ம இந்த ஓசிஆர் மூலயமா பண்ணும்போது இந்த டெக்ஸ்டெல்லாம் தனித்தனியாக நம்மளுக்கு எப்படி வேர்ட் டாக்குமெண்ட்டில் டைப் பண்ணுறோமோ அந்த மாதிரி டெக்ஸ்ட்டாக வந்துடும், கம்ப்யூட்டர் டெக்ஸ்ட்டாக. ஸோ அதை நம்ம வந்து எடிட் பண்ணிக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இமேஜஸ்லாம் வரும், இமேஜஸ்லாம் கூட ஸ்கேன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எங்கெங்கெல்லாம் நம்ம பார்க்கலாம்னா, கூகுள் லென்ஸ் அப்படின்னு ஒரு ஆப் நம்ம ஃபோனில் இருக்கும், அது நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்மள்கிட்ட இருக்கிற ஃபோட்டோவில் உள்ள டெக்ஸ்ட் அதுவாகவே எடுத்து கொடுத்துருவோம். ஸோ நம்ம அதை காப்பி பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இமேஜஸில் இப்போ ஒரு ஃப்ளவர் நீங்கள் ஃபோட்டோ எடுத்தீங்கன்னா அந்த ஃப்ளவர் என்ன ஃப்ளவர்னு அதை கண்டுபிடிச்சி கொடுத்துரும் கூகுள் லென்ஸ் ஆப்பு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஓசிஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னைசேஷன். அதில் வந்து இந்த இதெல்லாம் வரும். இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் ஒரு அப்ளிகேஷன். ஸோ அதுக்கப்புறமா இப்போ நான் சொன்ன ஆப்டிக்கல் கேரக்டர் ரெக்கக்னைசேஷன்றது இப்போ ரொம்ப காமனாக இருக்கிறதுனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அதை வந்து ஒதுக்கி வச்சிட்டாங்க. இனிமேட்டு அதை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக கன்சிடர் பண்ணக்கூடாது, இன்னும் நிறையா நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக. ஸோ இது வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக நம்ம எதெல்லாம் கன்சிடர் பண்ணியிருக்கோன்னா, சக்ஸஸ்ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் ஸ்பீச், அதாவது இப்போ நம்ம சிரி, கூகுள் நவ், அதுக்கப்புறம் விண்டோஸ் ஃபோனில் கொர்டானா அப்படின்னு ஒன்று இருக்குது, இது மூணுமே சர்ச் அசிஸ்டன்ஸ்.
நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அதை அனலைஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இதெல்லாம் வந்து ஹியூமன் ஹியூமன் லெவலில் அது பேச ட்ரை பண்ணும். நம்ம எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். நம்ம ஒருவேளை ஏதாவது கோபமான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணோம்னா அதுக்கேற்ற மாதிரி அது சாரி அந்த மாதிரி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணும். இதெல்லாம் வந்து இந்த ஹியூமன் ஸ்பீச் ரெக்கக்னைசேஷன் அதில் வரும். ஸோ அதுக்கு இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா கம்பீட்டிங் அட் தி ஹையஸ்ட் லெவல்ஸ் இன் ஸ்ட்ராட்டஜிக் கேம்ஸ். இப்போ செஸ் கேம்லாம் பார்த்தோன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். ஸோ கம்ப்யூட்டரும் ஒரே மூவ்ஸை பண்ணிகிட்டு இருந்தால் நம்மளுக்கு அது ஒரு பெரிய விஷயமாகவே இருக்காது. கம்ப்யூட்டர் ஒவ்வொரு கேம்லேயும் ஒவ்வொரு மாதிரி மூவ்ஸ் எல்லாம் பண்ணணும் செஸ்ஸில். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அது இப்போ எப்படி ஹியூமன் ஒவ்வொரு கேம்லேயும் ஒவ்வொரு மூவ்ஸ் தனித்தனியாக பண்ணுறானோ அதேமாரி ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சுன்னா அதுவும் தனித்தனியாக டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் ஒவ்வொரு கேமுக்கும். ஸோ அப்போ தான் அதோடய ஸ்ட்ராட்டஜி வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன். அதுக்கப்புறமா அட்டோனமஸ் கார்ஸ். அட்டோனமஸ் கார்ஸ்னால் நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணுற கார்ஸ். கூகுள்லேருந்து ஒன்று விட்டுருக்காங்க, செல்ஃப் ட்ரைவிங் கார்ஸ், செல்ஃப் ட்ரைவிங் கார்ஸ். இந்த மாதிரிலாம் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வரும். அது என்ன பண்ணுன்னா சுற்றி இருக்கிற என்விரான்மெண்ட்டை டிடெக்ட் பண்ணி ஒரு சில ரேடார் சென்சார்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதுக்கப்புறமா கொஞ்சம் மெஷின் லேர்னிங்லாம் யூஸ் பண்ணி நம்மளுக்கு எந்த வேயில் ட்ராவல் பண்ணால் பெஸ்ட் வே அப்படின்னு அதுவாகவே சூஸ் பண்ணி செல்ஃப் ட்ரைவிங் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன். அதுக்கப்புறமா இன்டெலிஜென்ட் ரவுட்டிங் இன் கண்டென்ட் டெலிவரி. அப்படின்னா என்னென்னா இப்போது நம்ம விண்டோஸ் சாதாரணமாக ஒரு மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் போய் சப்போர்ட்னு போனோம்னா உடனே நம்ம வந்து அவங்கள சேட்டும் பண்ண முடியாது, காலும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு அது வந்து ஒரு விண்டோ கொடுக்கும், நம்மளுக்கு என்ன வேணுன்றது கேட்கும், என்ன வேணுன்றதை டைப் பண்ணுவோம். டைப் பண்ண உடனே அதுக்கேற்ற மாதிரி அது ஒரு சில சர்ச் ரிசல்ட்ஸ் கொடுக்கும். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அதுவாகவே நம்ம கொடுக்குற ஹெல்ப் நம்ம கொடுக்குற இன்புட்டை அது ரெக்கக்னைஸ் பண்ணி, ஸோ இந்த 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 ஒரு பர்சன் தான் இதுக்கு கரெக்டாக இருப்பார் அப்படின்ற அதுவாகவே ரெக்கக்னைஸ் பண்ணி அது கொடுக்குற ரிசல்ட்ஸ்லாம் நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லைன்னா அதுக்கப்புறம் தான் அந்த பர்டிகுலர் பர்சன்ட்ட போய் அது வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ண வைக்கும். ஸோ இது வந்து இது இன்னொரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்ளிகேஷன். அதுக்கப்புறமா மிலிட்ரி சிமுலேஷன்ஸ். மிலிட்ரி சிமுலேஷன்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நம்ம மிலிட்ரி ஆட்கள் வந்து எப்படி ஒரு வார் ஜோனில் எப்படி ஆக்ட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் ஒரு ஒரு தனி எப்படி ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ஆக்ட் பண்ணுவாங்க, எவ்வளோ சீக்கிரட்டாக டக்குன்னு எந்த அட்டாக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஒரு கம்ப்யூட்டராலே லேர்ன் பண்ணி அது வந்து ஒரு கேம்லேயோ அந்த மாதிரி ஒரு வேர்ச்சுவல் இடத்துல வந்து அது வந்து ஆக்ட் பண்ண வைக்கும். ஸோ இது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட இன்னொரு அப்ளிகேஷன். ஸோ இது வரைக்கும் இதெல்லாம் பார்த்துட்டோம். இனிமேல்ட்டு என்ன பண்ண போகிறாங்கன்னா இனிமேல்ட்டு அதோட கோல்ஸ் என்னெல்லாம்னா ரீசனிங், நாலேஜ் லேர்னிங், அதுக்கப்புறமா பிளானிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். அதாவது நம்ம என்னென்னலாம் பேசுகிறோமோ இந்த மாதிரி கூகுள் அசிஸ்டன்ட் மாதிரி தான் நம்ம பேசுகிறத வந்து அது முடிஞ்ச அளவுக்கு அது புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த கம்ப்யூட்டர் வந்து நமக்கு அவுட்புட் கொடுக்கணும். அதுதான் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து கோல்ஸ் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இதோட நிறையாவே இருக்குது கோல்ஸு. அதெல்லாம் வந்து இவ்வளோ இன்னும் ஒரு சில வருஷத்தில் வந்து அவங்க கண்டுபிடிக்கிற நிறையாவே வாய்ப்பு இருக்குது. இன்னும் நிறையாவே கோல்ஸ் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா இதெல்லாம் கோல்ஸு. இப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து சொசைட்டிக்கு டேஞ்சரானு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு சில பேர் ஸ்டார்டிங்லேருந்தே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரொம்ப டேஞ்சராக இருக்கும் சொசைட்டிக்கு. ஏன்னா வந்து நம்ம ஓரளவுக்கு ஒரு மிஷினை வளர விட்டோன்னா அது வந்து நம்மளே டாமினேட் பண்ணி நம்மளை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்மளோட ஒரு சில டாஸ்கெல்லாம் நம்ம கம்ப்யூட்டருக்கு கொடுத்துட்டோன்னா நம்ம ஒவ்வொரு தடவையும் இப்போ ஒரு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம்னா ஹியூமன் பிரெயினை வந்து நம்ம ஒரு கம்ப்யூட்டருக்கு கனெக்ட் பண்ணிட்டோம், இன்டர்நெட் கனெக்ட் பண்ணிட்டோன்னா அது வந்து நம்ம மைண்ட் என்னெல்லாம் நினைக்குதோ நம்ம சொல்லக்கூட வேணாம், இன்புட் கூட பண்ண வேணாம். அது நம்ம என்னென்னாலும் நினைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கம்ப்யூட்டர் ஜஸ்ட்டு நினச்சா போதும் அது கம்ப்யூட்டர் அதுக்கேற்ற மாதிரி ஆக்ட் பண்ணி இப்போ லைட்டை ஆஃப் பண்ணணும்னு நம்ம நினச்சாலே போதும் லைட் ஆஃப் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி
ஃபேன் ஆன் பண்ணோம்னா ஃபேன் நினச்சாலே போதும் ஃபேன் ஆன் ஆகிடும். ஸோ இதெல்லாம் இன்னும் கண்டுபிடிக்கலை, பட் கண்டுபிடிச்சாங்கன்னா இப்போ நம்மளோட மைண்டே ஃபுல் மைண்டே நம்ம கம்ப்யூட்டரில் ஆக்சஸபிளாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம ஹியூமன் மைண்டே ஒருத்தர்கிட்ட போகுதுன்னா இப்போ எல்லா இன்ஃபர்மேஷனும் கலெக்ட் ஆகிடுது ஹியூமன் மைண்ட்லேருந்து. நம்ம என்னென்னலாம் நினைக்கிறோமோ எல்லாமே மற்றவங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா அப்புறம் ஒரு ப்ரைவசியே இருக்காது. ஸோ இதெல்லாம் ஒரு டேஞ்சர்னு சொல்கிறாங்க, டாமினேட் பண்ணிடும், அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு ப்ரைவசியே இருக்காது, இதெல்லாம் டேஞ்சர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வேணால் வளர விடலாம், அதுக்கப்புறம் தேவையில்லாத அளவுக்கு வளர விட்டுறணும், நம்மளுக்கு சோம்பேறித்தனம் வந்துடும். நம்ம இப்போவே நிறையா டாஸ்க்கெல்லாம் கம்ப்யூட்டர் கொடுத்துரும், நம்ம எவ்வளோ இன்டெலிஜெண்ட்டாக இருக்கோமோ அதோட அதிகமாக நம்ம ஃபோன்ஸு கம்ப்யூட்டர்ஸ்லாம் இன்டெலிஜெண்ட்டாக இருக்குது. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ரொம்ப வளர விடாமல் நமக்கு தேவையான அளவுக்கு மட்டும் வளர விட்டால் போதும். இப்போது தேவையில்லாத அளவுக்கு வளர விட்டோம்னா நம்மளுக்கு தான் அது ஒரு பிரச்சனையாக வளரும்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.